ஜப்பான்ல வந்துட்டு ஒரு கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்குமா, அந்த மீன் வந்து ஒரு விசித்திரமான பிராணி. அது எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன தொட்டியில வளர்த்தும் போது அது 1 இன்ச் 1.5 இன்ச் தான் வளருமா. அதுவே கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றும் போது 2 இன்ச் அளவுக்கு வளருமா. இன்னும் சின்ன குட்டைகள் எல்லாம் விடும்போது அது வந்து 1 அடி 1.5 அடி ஃபீட் அளவு கூட வளருமா. ஆறுகளை விடும்போது 8 அடி 5 அடி 8 அடி வரைக்கும் வளருமா. சோ அது வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை பெருக்கிட்டே போகுது. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே. அது போலதான் நம்ம மனிதர்களும் தான், நம்முடைய எண்ணத்தின் அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு கிளவு உயரமோ அவ்வளவு உயர முடியும். ஆனா நம்ம வந்து எதை பண்றோம், நம்ம மனசை குறுக்கிக்கிறோம், என்னால முடியாது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எண்ணங்களை ரொம்ப ரொம்ப குறுக்கிக்கிறோம். நம்மளுக்கான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கணும். அந்த தடைகளை நீக்கிட்டு நீங்க வந்து ஜெயிச்சு காட்டணும். அதை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு விஷயமே இருக்கு, சரியா? அதனால இதேதான் நம்மளுடைய திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வெள்ளத்தனையும் மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்தனையும் உயர்வு அப்படின்னு சொன்னாரு. அந்த தாமரை மலர் வந்து அந்த தண்ணியுடைய இருக்கிற தண்ணி நீர்நிலையில் இருக்குது, அந்த தண்ணியுடைய மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய காம்பு உயர்த்திக்குமா, தண்ணியுடைய அளவு குறைய குறைய அது கீழப்படும். இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய காம்பு வளர்த்தி தன்னை வந்து உயர்த்தி நிற்குமா. அது போல இந்த மீன்கள் இந்த செடிகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் மனிதர்களாக நம்ம வந்து நம்மளை உயர்த்திக்க முயற்சிக்க கூடாது? உங்ககிட்ட நிறைய சக்தி இருக்கு, உங்களால முடியும். அதை நினைச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க.